அனைவருக்கும் வணக்கம். உடல் நலத்திற்கு மருந்தாகும் உப்புமா எப்படி என தெரிந்து கொள்வோம். பெயரை சொன்னாலே குழந்தைகள் தெரித்து ஓடும் ஒரு டிஃபன் உப்புமா. ஜவ்வரிசி, பிரெட், கோதுமை ரவை, அரிசி, சேமியா என விதவிதமாக செய்து கொடுத்தாலும் கூட பெரும்பாலான குழந்தைகளுக்கு இது அலர்ஜி. விருந்தினர்களின் திடீர் வருகையின் போது கை கொடுத்து உதவுவது, வேலைக்கு போகும் மகளிருக்கு பல நாட்களுக்கு உற்ற துணையாக இருப்பது, 10 நிமிடங்களுக்குள் செய்து விடலாம் என்கிற பெருமைக்குரிய சிற்றுண்டி என பல சிறப்புகளை கொண்டது உப்புமா. அப்படி இருக்க அதன் மேல் ஏன் அவ்வளவு வெறுப்பு பார்ப்போம். சட்டென்று செய்து விடலாம். ஆரிய உப்புமாவை சாப்பிடுவது கொஞ்சம் சிரமம். இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் அடிக்கடி இதை செய்து போட்டாலும் வெறுப்பு வந்துவிடும். இந்த காரணங்களால் தான் பிடிக்காத ஒரு சிற்றுண்டியாக இது கருதப்படுகிறது. ஆனாலும் உப்புமாவை பிடிக்காத குழந்தைகள் கூட வானொலியில் அதன் அடிபிடித்த பகுதிக்கு ரசிகர்களாக இருப்பார்கள். ஏன், பெரியவர்கள் கூட இதை விரும்பி சாப்பிடுவார்கள். உண்மையில் சாம்பாருடன் சேர்த்து சாப்பிட இது தனி சுவையை தரும் என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த எளிய உணவில் எண்ணற்ற பல சத்துகளும் இருக்கின்றன. அவை குழந்தைகளுக்கு ஊட்டத்தை கொடுக்கக்கூடியவை. இது தெரியாமல் பல தாய்மார்கள் அவசரத்திற்கு உப்புமா செய்து கொடுப்பதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு பிடிக்குமே என்று நூடுல்ஸ் பக்கம் ஒதுங்கிவிடுகிறார்கள். நூடுல்ஸில் உப்புமா அளவிற்கு சத்துக்கள் இல்லை என்பது ஒரு புறம், அது ஆரோக்கியமானதும் அல்ல. உப்புமாவின் பூர்வீகம் எது என உறுதியாக சொல்ல முடியவில்லை. கன்னடத்தில் உப்பிட்டு, தெலுங்கில் உப்பிண்டி, மலையாளத்தில் உப்புமாவு, மராத்தியில் உப்பிட், கொங்கணியில் ருலாவன், இந்தியில் உப்மா. ஆக இந்தியாவெங்கும் நீக்க மரம் நிறைந்த ஒரு சிற்றுண்டி என்பதில் ஐயமில்லை. ஆனாலும் தென்னிந்தியாவில் தான் அதிகம் பிரபலமாக இருக்கிறது. உப்பில் செய்யப்படுவதால் இது உப்புமாவாக ஆகியிருக்கலாம். இதில் நூற்றுக்கணக்கான வகைகள் உள்ளன. உப்புமாவின் சுவையை கூட்ட என்னென்னவோ செய்து பார்த்து விட்டார்கள் நம்மவர்கள். ரவை பிடிக்காமல் இருப்பவர்களுக்கு அரிசியை ரவை போல் உடைத்து 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டு நிறைய நெய் ஊற்றி மணக்க மணக்க அரிசி உப்புமாவாக தந்தார்கள். இன்னும் சர்க்கரை நோயாளிகள், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்காக கம்பு, சோளம், திணை, சிவப்பரிசி இதையெல்லாம் ரவையாக்கி அதிலும் செய்து பார்த்து விட்டார்கள். சாதாரண உப்புமாதான் சில பல மாற்றங்களுக்கு பிறகு கிச்சடி எனவும் மலர்ந்தது. எனவேதான் உப்புமாவை புறக்கணிக்க வேண்டும் என நினைத்தாலும் அவ்வளவு எளிதாக ஓரங்கட்ட முடியாத ஓர் விரைவு சிற்றுண்டியாக இன்றைக்கும் இது இருக்கிறது. அதுபோல் அவலில் செய்த உப்புமாவோ மிகவும் ஆரோக்கியமானது. முதியவர்கள், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஏற்றது என்று சில சித்த மருத்துவர்களை பரிந்துரைக்கிறார்கள். உப்புமா நம் உடல் நலத்திற்கு நல்லதுதானா என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் இருக்கும். அவசரத்துக்கு கை கொடுக்கும் சிற்றுண்டி உப்புமா. எளிமையான செயல்முறை, எளிதாக செய்துவிடலாம். கொஞ்சம் சத்தான உணவும் கூட. 100 கிராம் உப்புமாவில் 222 கலோரிகள், கொழுப்பு 3.3 கிராம், கார்போஹைட்ரேட் 40.2 கிராம், புரோட்டீன் 7.25 கிராம், சர்க்கரை 1.6 கிராம் ஆகியவை உள்ளன. அதோடு கால்சியம், இரும்பு சத்து ஆகியவையும் உள்ளன. அரிசி, கோதுமை, சேமியா என விதவிதமான வகைகள் இருந்தாலும் பெரும்பாலும் ரவையில்தான் உப்புமா செய்யப்படுகிறது. ரவா உப்புமாவின் சுவை பலருக்கும் பிடித்தமான ஒன்று. கொஞ்சமாக இதை சாப்பிட்டாலும் முழு நிறைவு உண்டாகும். நன்கு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். இது மெதுவாகத்தான் செரிமானமாகும் என்பதால் அதிகமாக உணவு உட்கொள்ள வேண்டியது இருக்காது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவர்களுக்கும் இருக்கும் எடையை பராமரிக்க விரும்புகிறவர்களுக்கும் இது சிறந்த ஒன்று. இது ஆற்றலை தரக்கூடிய சிற்றுண்டி. காலையில் ஒருவர் உப்புமா சாப்பிட்டால் அன்றைய நாள் முழுவதற்குமான சக்தி இதிலிருந்து கிடைத்துவிடும். பொதுவாக மதிய நேரத்திற்கு பிறகு சிலருக்கு ஏற்படும் சுறுசுறுப்பின்மை, மந்த தன்மையையும் இது போக்குகிறது. இதை தயாரிக்கும் போது நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை சேர்த்து தயாரிப்பது கூடுதல் சக்தியை அளிக்கும். உடல் எலும்புகளுக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் நன்மை செய்யக்கூடியது ரவை உப்புமா. ரவை எலும்பின் அடர்த்தியை அதிகரிக்க செய்து அது ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்க செய்யும். ரவை இதய நலத்திற்கும் உதவக்கூடியது. இதய செயலிழப்பு, மாரடைப்பு ஆகியவற்றை தடுக்கும் வல்லமை கொண்டது. ரவையில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இது இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு உதவும். இரத்த சோகை வராமல் தடுக்கும் தன்மை கொண்டது. சிலருக்கு ரவையில் இருக்கும் குளூட்டன் என்ற பசைச்சத்து ஒத்துக்கொள்ளாது. அப்படி அலர்ஜி உள்ளவர்கள் ரவை உப்புமாவை தவிர்ப்பதே சிறந்தது. மற்றபடி ரவை உப்புமா மிகவும் நல்லது.
ஆரோக்கியமான காய்கறிகள் சேர்த்த சாம்பாருடன் தரமான சட்னியுடன் சாப்பிடும்போது மிகவும் நல்லது. அதே போல கோதுமையை பாலிஷ் செய்து பலகட்ட மாற்றங்களுக்கு பிறகுதான் ரவை கிடைக்கும் என்பதால் அடிக்கடி சாப்பிடாமல் இருப்பது சிறந்தது. இதை சாப்பிடும் அளவிலும் கவனம் தேவை. அதிக உடல் உழைப்பு உள்ளவர்கள் சற்று அதிகமாகவும் குறைந்த உடல் உழைப்பு உள்ளவர்கள் அளவாகவும் சாப்பிட வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.